மாணவ செல்வங்களே, இன்றைய காணொலியில ஏழாம் வகுப்போட எட்டாவது ஏழின் செயல் பகுதியாகிய புதுமை விளக்கு என்னும் செயல் பகுதியை தான் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலி பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்லாது டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதே போன்று நமது தமிழாசிரியர் சேனல்ல பிஜிடிஆர்பி தமிழ் நெட் மற்றும் செட் தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் காட்சிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். ஏழாம் வகுப்போட எட்டாவது இயலின் செயல் பகுதி புதுமை விளக்கு. இந்த செயல் பகுதியில நம்ம எட்டாவது இயலுக்குள்ள நுழையிறோம். இந்த எட்டாவது இயல் ஒப்புரவு ஒழுகு என்ற தலைப்புல கைமாறு கருதாமல் உதவி செய்யறதுதான் ஒப்புரவு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ தமிழர்களுடைய பண்பாடு அப்படிங்கிறது ஈகை, அந்த ஈகை சிறப்பை பத்தி தான் இந்த இயல் முழுக்க முழுக்க பேச போகுது. அந்த வகையில இந்த முதல் செயல் பகுதி புதுமை விளக்கு என்னும் தலைப்புல அமைஞ்சிருக்கு. இந்த செயல் பகுதியை படிப்பதற்கு முன்பாக நுழையும் முன் இந்த செயல் வழியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? உள்ள தூய்மையோடு நன்னறையில் நடப்பதே சான்றோரின் இயல்பு. இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது. இயற்கையையும் தனது உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்களை கற்று மகிழ்வோம். உள்ள தூய்மையோடு நன்னறையில் நடப்பதே சான்றோரின் இயல்பு. மனசு தூய்மையா இருக்கும், அது ரொம்ப முக்கியம். மனம் தூய்மையா இருக்கும் போதே நமது வாழ்க்கை வந்து நல்ல நெறியில் செல்லும். அதுதான் சான்றோர்களோட இயல்பு. சான்றோர்கள் நமக்கு காட்டிய வழியும் அதுதான். இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது. இன்னைக்கு நம்ம இறை வழிபாடு அப்படிங்கிறப்போ மாலைகளையும் மலர்களையும் பூக்களையும் அலங்கார விஷயங்களை செஞ்சு இதுதான் இறை வழிபாடுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த சடங்குகள் எல்லாம் தேவையில்லை. அதை விட முக்கியமானது எது அப்படின்னா உள்ள தூய்மையோடு இறைவனை வழிபடுதலும் இறைவனை சரணடைதலும். அது ரொம்ப முக்கியம். இறை வழிபாட்டில் தேவை சரணடைதல் தான், இறைவனின் கால்களை பற்றி கொள்ளுதல். அதுதான் உண்மையான முதன்மையானது, உண்மையான வழிபாடும் அதுவாகத்தான் இருக்க முடியும். இயற்கையையும் தன் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்களை கற்று மகிழ்வோம். இங்க இரண்டு பாடல்கள் கொடுத்திருக்காங்க. இந்த இரண்டு பாடல்கள் இயற்கையையும் தன் உள்ளத்து அன்பையுமே விளக்காக ஏற்றி இறைவனை வழிபடுகிறார்கள். இந்த இறை வழிபாட்டின் போது விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான வழக்கம் இல்லையா? இங்க இரண்டு பேர் வராங்க. ஒருவர் இயற்கையை விளக்காக ஏற்றுகிறார், இன்னொருவர் அன்பை விளக்காக ஏற்றுகிறார். அப்படி இரண்டு பேர் பாடியிருக்க பாடலதான் இந்த புதுமை விளக்கு அப்படிங்கிற பகுதியில கொடுத்துருக்காங்க. அவங்க யாரு, எப்படி இறைவனை வழிபட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக தெரிந்து தெளிவோம். இந்த பாடல் இப்ப நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா, அந்த புதுமை விளக்கு என்ற பேர்ல இரண்டு பாடல்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த இரண்டு பாடல்களை பாடியவர்கள் யார் என்று பார்க்கும்போது, இரண்டு ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் என்று இரண்டு ஆழ்வார்கள் இந்த பாடலை என்ன பண்ணிருக்காங்க, பாடியிருக்காங்க. அந்த இரண்டு பாடல்களையும் திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் அப்படிங்கிறாங்க. அது யார் ஆழ்வார்கள் என்றால், ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல இன்றைக்கு இருக்கக்கூடிய இத்தனை மதங்கள் இல்லை. இருபெரும் மதங்களாக சைவமும் வைரமும் மட்டும்தான் இருந்துச்சு. சிவனை வழிபட்டவர்கள் சைவ மதத்தினராகவும் திருமாலை வழிபட்டவர்கள் வைணவ மதத்தினர்களாகவும் அறியப்பட்டார்கள். அப்ப சிவனை போற்றி பாடப்பட்ட பாடல்களை நம்ம பன்னிரு திருமுறைகளை தொகுத்திருக்கோம். அதே போன்று திருமாலை போற்றி பாடப்பட்ட பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற பேர்ல நம்ம தொகுத்திருக்கோம். அந்த 4000 திவ்ய பிரபந்த நூல்களை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தா பன்னிரு ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. பன்னிரு என்றால் 12 பேர்னு, 12 பேருக்கு தான் ஆழ்வார்கள் அப்படின்னு பட்டம். அது என்ன ஆழ்வார்கள், இறை பக்தியில் திருமாலின் பக்தியில் ஆழ்ந்து போனவர்கள். அப்படியே மூழ்கிட்டாங்க, மீண்டு வர அவங்களும் விரும்பவும் இல்லை, முயற்சியும் பண்ணல. அதனால அவங்களுக்கு ஆழ்வார்கள் என்ற பெயர். இறை பக்தியில் ஆழ்ந்து போனவர்கள் திருமாலையே இறைவனாக ஏற்று இந்த பன்னிரு ஆழ்வார்களும் 4000 திவ்ய பிரபந்தம் என்ற பாடல்களை என்ன ஏற்றிருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாத்தையும் பிற்காலத்துல தொகுத்திருக்காங்க. அந்த பாடல் என்ன, இரண்டு பாடல்கள் நமக்கு அந்த தொகுப்புல இருந்து இரண்டு பாடல்கள் நமக்கு இங்க பாடப்பகுதியா கொடுத்துருக்காங்க. அதை பற்றிய தகவல் தான் இங்க இருக்கு பாருங்க. திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள். அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் ஆகும். இதனை தொகுத்தவர் நாத முனியாவார். ரொம்ப முக்கியமான தகவல். ஆழ்வார்கள் எத்தனை பேரு, 12 பேர். இந்த 12 பேரும் யார வாழ்த்தி பாடுறாங்க, திருமாலை வாழ்த்தி பாடுறாங்க. அவர்கள் பாடிய நூலோட பேரு 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் 12 பேர் பாடுறாங்க. அந்த பிற்காலத்துல வந்த நாத முனி என்பவர் ஒரே நூலாக தொகுக்கிறார். இந்த பன்னிரு ஆழ்வார்கள் 12 பேர் இருக்காங்கன்னு சொன்னா அதுல 3 பேர் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுறாங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்று குறிப்பிடுவர். 12 பேர்ல இந்த 3 பேருக்கும் முதலாழ்வார்கள்னு பேரு.
இங்க நம்ம கொடுத்திருக்க பாடல் இருக்கு இல்லையா, அந்த புதுமை விளக்குல இரண்டு பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அந்த இரண்டு பாடலுமே அந்தாதி அமைப்புல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்ன அந்தாதி அப்படிங்கிறப்ப, ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை அந்தாதி என்பர். அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் முதல். ஒரு பாடலோட அந்த முடிவே மற்றொரு பாடலோட ஆதியாக தொடக்கமாக அமைவதுதான் அந்தாதி அப்படின்னா. நம்ம இந்த பாட்டுக்கு பாட்டு விளையாட்டுலாம் விளையாடுறப்போ விளையாடுவோம், யார் எந்த சொல்லுல எந்த வார்த்தையில முடிக்கிறாங்களோ எந்த எழுத்துல முடிக்கிறாங்களோ அந்த எழுத்துல இருந்து அடுத்தவர்கள் பாடத்தொடங்குவாங்க இல்லையா, அதற்கு பேர் தான் அந்தாதி என்று பெயர். வடமொழியில இது அந்தாட்சரி அப்படிங்கிறாங்க, தமிழ்ல அந்தாதி. அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் தொடக்கம். இங்க நம்ம கொடுத்திருக்க பாடல்கள் அந்தாதி அமைப்புல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? நமக்கு ஒரே ஒரு பாடல் தானே கொடுத்துருக்காங்க. நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல இந்த முதல் ஆயிரமே எடுத்து பாக்குறப்போ, முதலாயிரம் இரண்டாயிரம் எடுத்து பாக்குறப்போ அந்தாதி அமைப்புல அமைஞ்சிருக்கத நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி என்னும் சிற்றிலக்கிய வகை. 96 வகை சிற்றிலக்கியங்கள் தமிழ்ல இருக்கு, அதுல அந்தாதி என்பதும் ஒரு சிற்றிலக்கிய வகை அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த பகுதியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்தாதி என்பது ஒரு இசை இலக்கிய வடிவம். அது 96 சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் தொடக்கம். ஒரு பாடலோட இறுதி எழுத்து அல்லது அசை. அசை என்பதை நீங்க அடுத்தடுத்த உயர்வகுப்புல தெரிஞ்சுப்பீங்க. அசைனா என்ன? ஒரு எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை அந்தாதி என்பர் அப்படிங்கிறாங்க. இப்ப நூல்வேலி, நம்ம இரண்டு பாடல்கள் கொடுத்துருக்கிறதுனால இங்க இரண்டு பேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறாங்க. இவர் தான் முதல் ஆழ்வார்னு போட்டிருப்பாரு. 12 பேர்ல முதலாக வைத்து பாடப்படுபவர் பொய்கை ஆழ்வார். காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திரு வெகா என்னும் ஊரில் பிறந்தவர். ஊர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திரு வெகா. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி இவர் பாடியதாகும். உண்மையிலே அந்தாதி அப்படிங்கிறார். இறைவனின் மீது பாடப்பட்டதுன்னா அதுக்கு திரு அப்படிங்கிற உயர அடைமொழியை செத்தார். முதல் திருவந்தாதி இவர் பாடியது, பொய்கை ஆழ்வார் பாடியதுதான். அதன் முதல் பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டது. முதல் பாடல், முதல் திருவந்தாதியோட முதல் பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க. யார் பாடினா? பொய்கை ஆழ்வார் பாடினது. அவர் எங்க பிறந்திருக்காருன்னா காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திருவெகா அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். அவரது பாடலை பார்த்தரலாம். முழுமையா பாடலை வாசிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடல்களுக்கான விளக்கத்தை சொன்னார். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியா நடுக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று பொய்கை ஆழ்வார் திருமாலை வாழ்த்தனர். எப்படி வாழ்த்துறாரு? வையம் தகலியா, விளக்கு ஏற்றி வாழ்த்துறார், விளக்கு ஏற்றி வழிபடுறார். அப்ப விளக்கு ஏத்தணும்ல, அப்ப விளக்கு எது அப்படின்னா வையம் தகலியா அப்படின்னா வையம் தான் விளக்கு, உலகம் தான் விளக்கு. தகலி அப்படின்னப்போ இந்த விளக்கோட அந்த வாய்ப்பகுதி முகப்பு பகுதி தான் தகலி அப்படிம்பாங்க. நம்ம குத்து விளக்குகள்லாம் வீட்டுல இருக்கும், அடியில இருக்கக்கூடியது பாதம் அப்படிம்பாங்க, நடுவில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதி இருக்கும், அதற்கு மேல் ஒரு பகுதி பகுதி இருக்கும், அந்த பகுதியில தான் நம்ம எண்ணெயை விட்டு என்ன பண்ணுவோம், திரி போட்டு தீபம் ஏற்றோம். அந்த பகுதிக்கு பேர் தகலி என்று பேர். அப்போ பொய்கையாழ்வார் சொல்றாரு, எதை தகலியாக ஆக்கிட்டானா, உலகமே தகலியாக, வையமே தகலியாக, வார்க்கடலே நெய்யாக. அதுல எண்ணெயை ஊத்தல, நெய்யா ஊத்துறாரு. எந்த நெய்யை ஊத்துறாருன்னா கடலு தன் கடல் நீரையே நெய்யாக ஊற்றுகிறார். அப்ப உலகம் எவ்வளவு பெருசு, இவ்வளவு பெரிய உலகமாகிய தகலியில கடலாகி கடல் நீராகிய நெய்யை ஊற்றுகிறார். வார்க்கடலே, வார் என்றால் அழைக்கக்கூடிய ஒழிக்கக்கூடிய கடலையே நெய்யாக ஊற்றி விளக்கேத்தணும் இல்லையா. அப்ப எதை வச்சு விளக்கேத்துறார்? வெய்ய கதிரோன் விளக்காக சூரியனே சுடராக்குகின்றார். வெய்ய கதிரோன் விளக்காக்கி செய்ய சுடர் ஆழியான் அடுக்கே சூட்டினேன் சொல் மாலை, அப்படி நான் விளக்கேற்றினேன். செய்ய என்றால் செம்மையான சிறப்பான, சுடர் ஆழியான் அப்படிங்கிற, ஆழி என்றால் சக்கரம் என்று ஒரு பொருள். திருமால் கையில் ஒளிவிடக்கூடிய சக்கரத்தை தாங்கியுள்ளார், சங்கம் சக்கரமும் கொண்டவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப சுடர் ஆழி அப்படிங்கிறது ஒளி வீசக்கூடிய சக்கரத்தை கையில் கொண்டிருக்கக்கூடிய திருமாலின் அடிக்கே திருவடிக்கே, திருவடினா பாதம் கால்னு அர்த்தம் இல்லையா. சுடர் ஆழியான் அடுக்கே சூட்டினேன் சொல் மாலை, நான் பாடல்களை பாடுகின்றேன். பூமாலை சூட்டல, சூட்டுதல் என்றால் அணிவிக்கிறது. எல்லாரும் பூமாலையை இறைவனுக்கு அணிவிப்பார்கள். பொய்கையாழ்வார் சொல் மாலையே சுட்டுறாரு, பாடல்களால் பாமாலை சூட்டுகின்றார். பாக்கலையே மாலையா மாத்தி சூட்டுறாராம். சூட்டினேன் சொல் மாலை அப்படிங்கிறார். இறைவனை எப்படி வழிபடுறாரு? வையத்தை தகலியாக்கி, வார்க்கடலை நெய்யாக்கி, வெய்ய கதிரோனை விளக்காக்கி. விளக்கு என்றால் சுடர் இல்லையா, சூரியன் வெளிச்சமா இருக்கும் இல்லையா, அந்த வெளிச்சத்தை சுடராக்கிட்டார், தீபமாக்கிட்டார். செய்ய சுடர் ஆழியான் அடுக்கே சூட்டினேன் சொல் மாலை, அப்படிப்பட்ட ஒளி வீசக்கூடிய சக்கரத்தை தாங்கிய திருமாலின் அடிக்கு திருவடிக்கு நான் சொல் மாலையை சூட்டுகின்றேன். எதுக்காக?
அப்படின்னு கேட்டா இடர் ஆழி நீங்குகவே என்று. இடர்னா துன்பம், ஆழி என்றால் இன்னொரு பொருள். மேல நம்ம சக்கரம்னு பார்த்தோம், ஆழி என்பதற்கு இன்னொரு பொருள் கடல். வருஷரா கடல் அளவு துன்பம் இருக்கு இந்த உலகத்துல, எல்லாருக்கும் துன்பம் இருக்கு. இல்ல பொய்கையால் வர சொல்றாரு, நான் உனக்கு எதுக்காக தரும் அந்த வாழ் இந்த பாடலை பாடுறேன், இந்த சொல்மாலை சுற்றுறேன், எனது கடல் அளவு துன்பத்தை நீக்குவாய் என்று, நீங்குகவே என்று, இடர் ஆழி நீங்குகவே என்று, எனது துன்பமானது கடல் அளவு துன்பமானது நீங்க வேண்டும் என்று சுடர் ஆழியா நடிக்கு நான் சொல்மாலை சுட்டுகின்றேன். அப்படி சொல்மாலை சுற்றப்போ வையத்தை தகலியாக்கி, வார்க்கடலை நெய்யாக்கி, வெய்யக்கதிரவனை விளக்காக்கி, நான் என்ன பண்றேன், சுடர் ஆழியா நடிக்கு சொல்மாலை சுட்டுகின்றேன். அதனால் எதற்காக நான் சொல்மாலை சுட்டுனேன் என்றால், எனது இடரான இடர் ஆடி துன்பம் கடலளவு துன்பமானது நீங்கட்டும் என்று நான் பாடல் பாடுகின்றேன் என்கிறார் பொய்கை ஆழ்வார். ரொம்ப எளிமையான பகுதி, நான் பார்க்கறப்ப சிரமமா இருக்கும், படி புரிந்து புரிஞ்சு படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமான பகுதி. இது இந்த பாடலுக்கு பின்னால சொற்பொருள் வையம் என்றால் உலகம், வெய்ய என்றால் வெப்ப கதிர் வீசும் அப்படிங்கிறார். வெய்ய கதிரோன் அப்படின்னா வெப்ப கதிரை வீசக்கூடிய சூரியனை தான் வெய்ய கதிரோன் அப்படிங்கிறார். சுடர் ஆழியான் அப்படிங்கிறப்ப ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமாள். இடர் ஆழி, ஆழி என்பதற்கு கடல் என்று ஒரு பெயரும் உண்டு, சக்கரம் என்று ஒரு பெயரும் உண்டு. முதல் இடத்துல சொல்லக்கூடியது சுடராழி என்பது ஒளிவிடக்கூடிய சுடர்விடக்கூடிய சக்கரத்தை சொல்றாங்க. இந்த இடத்துல இடர் ஆழி என்பது துன்பமாகிய கடல் அப்படின்றாங்க. சொல் மாலை என்றால் பா மாலை என்று பொருள். பொய்கையாழ்வார் இறைவனை என்ன பண்றாரு, வையத்தை தகலியாக்கி, வார்க்கடலை நெய்யாக்கி, வெய்யக்கதிரோனை சுடராக்கி, தீபம் ஏற்றி வழிபடுறாரு, துன்பம் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து யார் அப்படின்னு பார்த்தா பூதத்தாழ்வார் வர, இரண்டாவது ஆழ்வாராகிய பூதத்தாழ்வார் இல்லையா, அவர் வந்து ஒரு பாடல் பாடுறாரு. அவர் என்ன பாடல் பாடியிருக்காரு அப்படிங்கிறதுக்குனால அந்த நூல் வெளியே தெரிஞ்சுக்கலாம். அவர் பத்தி, அவர் எங்க பிறந்தார், பூதத்தாழ்வார் சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். நம்ம பொய்கையாழ்வார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அருகிலுள்ள திருவைகான்னு பார்த்தோம். பூதத்தாழ்வார் சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். நமக்கு நல்லா தெரியும் மாமல்லபுரம் எல்லாருக்கும் இல்லையா, ஒரு புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம். இவர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை பாடியுள்ளார். அவர் முதல் திருவந்தாதி பாடியிருக்காரு, இவர் இரண்டாம் திருவந்தாதியை பாடியிருக்காரு. நம் பாடப்பகுதி இரண்டாம் திருவடி திருவந்தாதியில் உள்ள முதல் பாடல். அங்க முதலாம் திருவந்தாதியில் உள்ள முதல் பாடல் பார்த்தா, இப்ப இரண்டாம் திருவந்தாதியில் இருக்கக்கூடிய முதல் பாடலை பார்க்க போகும். ரெண்டுமே முதல் பாடலா தான் அமையும். முதல் பாடலை பாடியவர் பொய்கையாழ்வார், இரண்டாவது பாடலை பாடியவர் பூதத்தாழ்வார். சரிங்களா, இப்ப 12 ஆழ்வார்கள் சொல்லிட்டு இரண்டு பேர் மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோமே அப்படின்னு கேட்டா, இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இந்த மூணு பேரையும் முதல் ஆழ்வார்கள் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மீதம் இருக்க ஆழ்வார்கள் பேரையும் சொல்றாங்க. திருமலிசை ஆழ்வார் நான்காவது ஆழ்வார், ஐந்தாவது ஆழ்வார் நம்மாழ்வார், ஆறாவது மதுரகவி ஆழ்வார், ஏழாவது பெரியாழ்வார், எட்டாவது ஆண்டாள் நாச்சியார், ஒன்பதாவது திருமங்கை ஆழ்வார், பத்தாவது தொண்டரடி பொடியாழ்வார், பதினொன்றாவது திருப்பான் ஆழ்வார், பன்னிரெண்டாவது ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் என்று 12 ஆழ்வார்கள் பேரையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம நினைவுபடுத்திக்கலாம். சரியா, அதுல அந்த முதல் மூன்று பேர் தான் நம்ம முதல் ஆழ்வார்கள். அந்த முதல் ஆழ்வார்கள்ல இரண்டு பேர் பாடின பாடலை நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, பாடப்பகுதியா கொடுத்துருக்காங்க. முதல் பாடலை பார்த்தாச்சு, இப்ப இரண்டாவது பாடலுக்குள்ள போகும். அன்பே தகழியா, ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியா, நன்பு உருகி ஞான சுடர் விளக்கி ஏற்றினே நாரணர்க்கே, ஞான தமிழ் புரிந்த நான் அப்படிங்கிற பூதத்தாழ்வார் வர. பொய்கையாழ்வார் என்ன சொன்னாரு, வையகத்தை தகழியாக்குனே, வார்க்கடலை நெய்யாக்குனே அப்படின்னாரு இல்லையா. பூதத்தாழ்வார் அப்படியே மாத்துற, இல்லப்பா நான் எதை தர்மா மாத்தினேன், தகழியா, அன்பே தகழியா அப்படிங்கிற என் மனதுல இருக்கு இல்லையா அன்பு, அந்த அன்புதான் தகழி. அந்த தகழியில ஆர்வம் அப்படிங்கிறது என்ன, இறைவன் மீதான பக்தி, இறைவன் மீதான விருப்பம், அதையே நான் நெய்யா ஊத்திட்டேன். அன்பே தகழியா, ஆர்வமே நெய்யாக, ஆர்வம்னா விருப்பம், திருமாலின் மீது நான் கொண்ட விருப்பத்தை நெய்யாக ஊத்தி விளக்கேத்த போறாரு. எதை வச்சு விளக்கேத்துறாரு, இன்புருகு சிந்தை இடுதிரியா, என்னது திருமாலை எண்ணி எண்ணி உருகி போகக்கூடிய சிந்தை இருக்கலையா, சிந்தைனா மனம், உள்ளம், எனது மனதையே நான் திரியா மாத்திட்டேன். அன்ப தகலியாக்கியாச்சு, ஆர்வத்தை நெய்யாக்கியாச்சு, இன்புருகு இன்பத்தை நினைத்து, திருமாலின் இன்பத்தை, இற இன்பத்தை நினைத்து நினைத்து உருகக்கூடிய இந்த உள்ளத்தையே நான் இடுகின்ற திரியாக மாத்திட்டேன் அப்படிங்கிற. சரி திரியா போட்டு எதை வச்சு விளக்கேத்தினார், நன்பு உருகி, என் உள்ளம் உருக உருக உருக, இறைவன் மீது உள்ள பக்தியினால் என் உள்ளம் உருக உருக, ஞான சுடர் ஏற்றினேன், எனது அறிவையே நான் சுடராக ஏற்றினேன் அப்படிங்கிறார்.
ஞான சுடரை கொண்டு எனது அறிவை சுடராக கொண்டு அந்த விளக்கை ஏற்றினே யாருக்காக என்றால் நாரணருக்கு அப்படின்ற நாராயணன் என்பது திருமாலோட வேறு பெயர் இல்லையா. அப்ப ஞான சுடரை கொண்டு நான் விளக்கை ஏற்றினேன் யாருக்காக என்றால் நாரணர் என்று அழைக்கப்படக்கூடிய திருமாலுக்காக. ஏன் நான் அதை பாடணும் அப்படின்னு கேட்டால் ஏனென்றால் நான் ஞான தமிழ் புரிந்த நான் ஞானத்தை தரக்கூடிய தமிழை படிச்சிருக்கேன் இல்லையா. இந்த தமிழை கொண்டு நான் என்ன பண்றேன், தமிழினால் நான் உலகை இழந்து கொண்டேன், தமிழினால் நான் இறைவனை உணர்ந்து கொண்டேன், அதனால் நான் இறைவனுக்கு அன்பை தகலியாக்கி ஆர்வத்தை நெய்யாக்கி இன்புருகு சிந்தையை இடைதிரியாக்கி நன்புருகி ஞான சுடரை விளக்காக மாற்றி ஏற்றினேன் யாருக்காக, திருமாலுக்காக என்கிறார் பூதத்தாழ். ரொம்ப அழகான பாடல் இல்லையா. எனக்கு என்ன கேட்டா முதல் பாடல் பொய்கை ஆழ்வார் பாடலை விட பூதத்தாழ்வார் பாடல் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அவர் அங்க வையகத்தை தகலியாட்டினார், கடலை கொண்டு வந்து நெய்யாட்டினாரு, சூரியனை வச்சு விளக்கேற்றினார். ஆனா பூதத்தாழ்வார் வெளியில எல்லாம் தேடல, இறைவனோட வழிபாட்டிற்கு வெளியில இருக்க பொருள்களை தேடல, தனது அறிவையும் தனது உயிரையும் தனது உணர்வையுமே அவர் எடுக்கிறார். அன்பையே தகலியாக்குறாரு, ஆர்வத்தையே நெய்யாக்குறாரு, இன்புருகு இறைவனின் பக்தி பக்தியில் உருகி போன உள்ளத்தையே திரியாக மாற்றி நன்பு உருகி இறைவனின் பால் பக்தியினால் உருகி உருகி கரைந்து போன ஞானத்தை சுடராக மாற்றி விளக்கை ஏற்றுகிறார் திருமாலிற்காக. ஏனென்றால் அவர் ஞான தப்பறிந்தவர், அந்த தமிழின் மொழியாக இறைவனை உணர்ந்து கொண்டுள்ளார். அதனால் ஞான தமிழ் புரிந்த நான் இறைவனுக்கு எவ்வாறு விளக்கேற்றுகின்றேன் என்கிறார் பூதத்தாழ்வார். ரொம்ப அழகான பகுதி. ரொம்ப புரிஞ்சிட்டோம்னா இரண்டையும் நினைவில் வச்சுக்கிறது ரொம்ப சுலபம். சொல்லும் பொருளும் தகழி என்றால் அகழ் விளக்கு, ஞானம் என்றால் அறிவு, நாரணன் என்றால் திருமால் அப்படிங்கிறாங்க. இந்த பாடலுக்கு இறுதியில ஒரு பயிற்சி பகுதி இருக்கு. நம்ம அந்த பயிற்சி பகுதியை நம்ம தேர்வு நோக்கில் எப்பவுமே இந்த பகுதிகளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த பயிற்சி பகுதிகளை நம்ம பார்த்துக்கோம். இடர் ஆழி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் அப்படிங்கிறப்ப இடர் அப்படிங்கிறதான் அடிக்கோடிட்டு இருக்காங்க. அப்ப இடர் என்றால் நம்ம சொன்னோம் துன்பம், இடர் ஆழி என்றால் கடல் அளவு துன்பம். இந்த துன்பத்தெல்லாம் நீங்கிறதுக்காக நான் விளக்கேத்தினேன் அப்படின்றாரு பூதத்தாழ்வார் பொய்கையாழ்வார் இல்லையா. அடுத்து ஞான சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர் அப்படிங்கிறதுதான் சரி. இன்பு கூட்டல் உருகு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புருகு அப்படிங்கிறது இல்லையா. அடுத்து அன்பு, அன்பு என்னவா சொன்னாரு, அன்பே தகலியா, அன்பை தகலியாக மாற்றுகின்றார். அடுத்து ஆர்வமே நெய்யாக்கினார். அடுத்து சிந்தையே உள்ளம், சிந்தைனா உள்ளம், உள்ளத்தை இடுதிரியாக்கி ஞான விளக்கேற்றினார் பூதத்தாழ்வார் இல்லையா. ரொம்ப அழகான பகுதி, தெளிவா உங்க நீங்க எல்லாம் புரிஞ்சிருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நம்பிக்கையோட இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கிறேன். இனிவரும் பகுதி அடுத்தடுத்த காணொலிகளை காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனல் இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.